ज्ञानानन्दमयम् देवम् निर्मलस्फटिकाकृतिम् आधारम् सर्वविद्यानाम् अयग्रीवमुपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भाम् विकनो मुनिमध्यमम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्परामङ्गनेडुमगिल्पुडिसूडयुत्तियन्नु அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோன் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனி முதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண்குளிரக் காணுனாளே உயர்வர உயர்நலமுடையவன் யவனவன் அயர்வரமதி நலம் மருளினன் யவனவன் அயர்வர் அமரர்கள் அதிபதியவனவன் துயரறி சுடரடி துருதிடம் மனநே வெங்கடநாத செல்வன் விளங்கிடும் ஞான சிங்கம் வேதாந்த தேசிகனார் விளங்கட்டும் என் மனதி என்றும் அடித்தளம் 1000 பாதுகா சகஸ்திரம் நிகமாந்த மகாதேசிகனுடைய அற்புதமான அனுபவங்கள் ஒவ்வொரு பத்தி என்று சொல்லக்கூடிய தமிழே படலம் என்று அதை பிரித்திருக்கிறார்கள். பாயிரம், திருநாம படலம், மேன்மை படலம், பணையப்படலம், பாதுகையின் பயணப்படலம், உரிமை கோட்படலம், முடிசூட்டு படலம், மீட்சிப்படலம், போற்றிப்படலம், பள்ளியறைப்படலம், உலாவியற் படலம், மலரிடு படலம், திருவடி துகள் படலம், பாதுகையின் நாதப்படலம், மணி ஒளி படலம், பன்மணி படலம் என்று 16 பகுதிகளை பார்த்தோம். 32 பகுதிகளாக சுவாமிகள் நமக்கு தந்தார்கள். இதிலே 17வதாக செம்மணி படலம் பத்மராக பத்ததி என்பதை அனுபவிக்க இருக்கிறோம். 581வது பாசுரம், 30 பாசுரங்களிலே செம்மணி வர்ணிக்கப்படுகிறது. இதேபோல முத்து, வெண்மை, அதேபோல மரகதம், பச்சை, நீலம், இப்படியாக தனித்தனியாக அனுபவிக்க இருக்கிறோம். சமுதாயமாக அனுபவித்தோம், இப்போ தனித்தனியாக அனுபவிக்க இருக்கிறோம். செம்மணி படலம் 581வது பாசுரம், பாதுகையும் பத்மினியும் சமமானவர்கள்தான், பாதுகையும் பத்மினியும் சமமானவர்கள்தான், பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்பொழுதும், பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்போதும், பரமன் ரங்கநாதனுடன் நித்யவாசம் இருவருக்கும், பரமன் ரங்கநாதனுடன் நித்யவாசம் இருவருக்கும், பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பே, பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பே. இங்கே பத்மராகம் என்ற ஒரு நிறம், செம்மை நிறம் இந்த பகுதியில் அனுபவிக்கப்படுகிறது. அதை பத்மராகினி என்ற ஒரு சொல்றாலே குறிப்பிடுகிறார் சுவாமி. பாதுகாம் பத்மராகினி என்கிற பிரபத்தியே ரங்கநாதஸ் பாதுகாம் பத்மராகினி என்கிற பத்மராகினி என்றால் பிராட்டியும் குறிக்கிறது, பாதுகையும் குறிக்கிறது. பிராட்டியை குறிக்கும் பொழுது பத்மராகினி தாமரையை விரும்புபவளே, பாதுகையை குறிக்கும் போது பத்மராக கற்கள் உடையவளே, இப்படியாக அந்த கற்கள் என்பது அந்த ஆபரணங்களாக செம்மணிகளும் வெண்மணிகளும் பசுமை கலந்த மரகத மணிகளும் அங்கே ஒளி சுவர் விடுகின்றன. இங்கே திருமார்பிலே அகலகிலே நிறையும் என்று அலமேல் மங்கை உரை மார்பன் அவன் அங்கே தாமரை செல்வி வீற்றிருக்கிறாள், மலர் மகள் வீற்றிருக்கிறாள், திருவடியிலும் ஒரு லட்சுமி இருக்கிறாள், இங்கேயும் அந்த பத்மம் சம்பந்தம் இருக்கிறது, அங்கேயும் பத்ம சம்பந்தம், பத்மப்ரியே பத்ம நிபத்தியே பத்மாலயே பத்மகலாய சாட்சி என்று சொல்லி அந்த பத்மினி பாதுகை இரண்டையும்
அற்புதமாக உப்பு ஒப்புமைப்படுத்தி பேசுகிறார். பாதுகையும் பத்மனையும் சமமானவர்கள்தான். பத்மராகம் உடையவர்கள் இருவருமே எப்பொழுதும் பரமம் ரங்கநாதருடன் நித்தவாசம். இருவருக்கும் பாதுகையே பணிகின்றேன் திருமகளின் மறுபிறப்பில். இப்படியாக செம்மணி படலத்திலே அந்த செம்மையாகிய ஒளியை பற்றி பேசி வருகிறார். 582 பாதுகையேனின் பத்மராக தளிச்சுழல்கள் பரமநடி மலர்கள் பரவுகின்ற பாதையிலே வாக்கிக்கும் மலருக்கும் எட்டாத மென்மை கொண்ட வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை வாக்கிக்கும் மனதிற்கும் எட்டாத மென்மை கொண்ட சச்சிவாங் மனகம் சிந்தகூரே வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை. ஒளிமலர்களாக செவ்விய ஒளிமலர்களாக பாதுகையேனின் பத்மராக தளிச்சுடர்கள். பாதுகையாக இருக்கிறது சென்றால் குலையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் நீள்கடலம் நீள்கடல் புனையாம் மணிவிளக்காம் என்று சொல்வதனாலே இங்கே அந்த ஒளிச்சுடரானது முன்னே சென்று கொண்டிருக்கின்றன. பரமநடிமலர்கள் பரவுகின்ற பாதையிலே வள்ளலவன் மலரடிக்கு வாகன மலர்பாதை. அந்த 34 பாதையாக அந்த வழிகளிலே புப்பங்கள் இருப்பது போல அந்த செம்மணி ஒளிகள் காட்சியளிக்கின்றன என்று பேசுகிறார். அது அந்த ஒளியை கூட துளிர் என்று சொல்லுகிறார். அந்த ஒளி மென்மையான ஒளியாக இருக்கிறது வன்மையான ஒளியாக இல்லை என்றும் பேசுகிறார். 583 பாசுரம். இந்த 582 செம்மணிகளானது பத்மராக வண்ணத்தை பாய்ச்சுகின்றன சொல்லுகிறார். எம்பெருமான் திருவடிக்கும் மென்மையாக இருக்க வேண்டும் உருத்தாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கவனித்து பார்த்தோமானால் பாதுகையை சாத்திக் கொண்டுதான் எம்பெருமான் நடைபெறுகிறார். அப்படியானால் பாதையிலே இருக்கிற கல்லும் முள்ளும் பாதுகையைத்தான் பாதிக்கும் என்றாலும் இங்கே அழகாக அந்த எம்பெருமானுடைய திருவடி நிலைகளுக்கு எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு வேறுபாடு தோன்றாத வண்ணம் அந்த மென்மை ஒளிமலர்களாக அந்த செல்லும் பாதையிலே தூவப்படுகின்றன என்று பேசப்படுகிறது. 583 பாதுகையில் பத்மராக சுடர்கள் செந்தீதான். பாதுகையின் பத்மராக சுடர்கள் செந்தீதான் பரமன் ரங்கநாதன் பதத்துளிர்கள் சுடர் கூட்டும். பரமன் ரங்கநாதன் பதத்துளிர்கள் சுடர் கூட்டும் பண்டொரு நாள் பரமனவன் பள்ளி கொண்டான். பண்டொரு நாள் பரமனவன் பள்ளி கொண்டான். தீயில் உண்மை உண்மையதே உணர்த்துகின்றாய் போலும். எம்பெருமானுக்கு அனலாக இருந்தாலும் புனலாக இருந்தாலும் இருளிடிய சுவர்மணிகள் இணைக்கும் நெற்றி என்று பேசுவார்கள். திருமையத்திலே அப்படியே கர்ப்பகிரகத்திலே அந்த ஆதிசேஷனுடைய விஷ கங்குல்கள் அப்படியே பரவி இருப்பதை கூட பார்ப்போம். அப்படி எம்பெருமானுக்கு எல்லாமே சுகம்தான். திருப்பார்க்கடலும் சுகமான படுக்கைதான். ஆதிசேஷனும் சுகமான படுக்கைதான். விஷத்தை உடைய 1000 தலைகளை உடையவர் ஆதிசேஷன். நெருப்பும் அவனுக்கு ஒன்றுதான், நீரும் அவனுக்கு ஒன்றுதான். நீராய் நிலனாய் காற்றாய் அவன் அப்படியாக இருக்கிறவன். நமஸ்தே வாயு துணைவ பிரத்யக்ஷம் பிரம்மா என்று வாயு மட்டுமல்ல படித்த பூதங்களும் கடல்வண்ணன் பூதங்கள் அல்லவா. ஆகையினாலே 583 இங்கே அழகாக பேசப்படுகிறது. பத்மராக சுடர்கள் செந்தீதான். ஏற்கனவே பாதுகையிலே பத்மராக சுடர் இருக்கின்றன. பரமன் ரங்கநாதன் பதச்சுளிர்கள் சுடர் கூட்டும். ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடிகளிலும்
அந்த துயரரு சுடரடி சுடர்கள் இருக்கின்றன. அதை சுப்பிரபாதத்திலே பிரபத்தி திருவேங்கட சுப்பிரபாதம் அந்த பிரபத்தியிலே ஒரு அழகான கருத்து வருகிறது. லட்சுமி மகீசனுபனிஜானுபாவனீலாதிவ்யமகிஷீகரபல்லவான ஆருண்ய சங்கரமனத கிளசாந்திரராகோ ஸ்ரீவெங்கடேஜ சரணோ சரணம் பிரபத்யே திருமகளும் மண்மகளும் ஆய்வகளும் அடிவருட தளிக்கரமும் மலரடியும் தமக்குள்ளே கலந்ததனால் சிவந்த நிறம் திருவடிக்கு சீதனமாய் மாறியதோ வந்திருக்கும் வெங்கடவா உன்னடிகள் படுகின்றோம். அழகாக பிராட்டியினுடைய தலை போன்ற கரங்களும் எம்பெருமானுடைய தலை போன்ற திருவடியும் கலந்த பொழுது அங்கே பெருமாட்டியினுடைய கரங்கள் இருந்த செம்மையானது பெருமானுடைய திருவடிக்கு மாறிவிட்டது என்று பேசப்படுகிறது. அது மாதிரி பாதுகையின் பத்மராக சுடர்கள் வீசி செந்தீதான் பரமன் ரங்கநாதன் பதச்சுளிர்கள் சிவர் கூட்டும். எனவே எம்பெருமானுடைய திருவடிகளும் செம்மை காட்டும். ஏனென்றால் திருவடிகள் தாமரை அல்லவா, தாமரை செம்மையை தானே காட்டும். செம்மை சென் அதாவது அந்த வண்ணமானது செம்வண்ணமாக இருக்கும், அதிலே ஒளியும் உண்டு. எனவே ஏற்கனவே பாதுகையினுடைய பத்மராக சுடர்கள் எம்பெருமானுடைய பதச்சுளிகள் இரண்டும் சேர்ந்து அதிகமான செம்மையை காட்டுகிறது. அப்போது இங்கே நெருப்பு எழுவது போல இருக்கிறது. பண்டோர் உணாள் பரமன் அவன் பள்ளி கொண்டான் தீயில் உண்மை உண்மை அதே உணர்த்துகின்றாய் போல் உண்மை. இப்படி அந்த பத்மராக ஒளியானது நெருப்பு எரிவதைப் போல காட்டுகிறது என்பதை பேசுகிறார் சுவாமி. 584வது பாசுரம். பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாருள்ளால் அனைவருக்கும் பரமானந்தமதே. பரிமுகனாய் மதுகைதவர் பகையழித்த காலத்தில், பரிமுகனாய் மதுகைதவர் பகையழித்த காலத்தில் பெருவிய செங்குரு தொடையின் இடையின் நெருக்கத்தால். அற்புதமான ஒரு சரித்திரம் வரலாற்றை சொல்லுகிறார். ஐக்ரீவம் அவதாரத்திலே மது கைதவர் என்ற அரக்கர்களை தொடையின் நெருக்கத்தாலே அழித்தார். அப்போது குருதி பெருகியது, அது கீழே ஒழுகுகிறது, அதுதான் இந்த பத்மராக சொல்றாக இருக்கிறதோ என்று காட்டப்படுகிறது. அந்த செங்குருதிதான் இப்படிப்பட்ட நிறமோ. பாதுகையே பத்மராக சுடர்கள் மங்களமே, பாருள்ளார் அனைவருக்கும் பரமானந்தமதி, பரிமுகனாய் மதுகைதவர் பகையழித்த காலத்தில் பெருகிய செங்குருதி தொடையிடையின் நெருக்கத்தா. 585வது பாசுரத்திலே அதே செங்குருதி வேறு விதமாக காட்டுகிறார். பாதுகையே நிந்தல் பக்தர்களின் பாவங்களில், தேவதைகள் தம்மை சுடர்களினால் சுட்டெரிப்பாய். பாதுகையே நிந்தல் பக்தர்களின் பாவங்களில், தேவதைகள் தம்மை சுடர்களினால் சுட்டெரிப்பாய். சுட்டெரித்த பின்னால் சூழ்ந்திட்ட செங்குருதி, சுட்டுவிட்ட பின்னால் சூழ்ந்திட்ட செங்குருதி வெள்ளமாய் பாய்வதனால் பத்மராகமானதுவோ. வெள்ளமாய் பாய்வதனால் பத்மராகமானதோ. இது சம்மீரமே ஏன் வந்தது என்று காரணம் காட்டுகிற பக்தர்களின் பாவங்கள் எல்லாம் சுட்டரிக்கப்பட்டதனாலே அந்த சுட்டரித்த செங்குருதி வெள்ளமாக பாய்வதனால்தான் இங்கே பத்மராகமாக அந்த செவ்வண்ணமாக திகழ்கிறது என்று பேசுகிறார். 586வது பாசுரத்திலே நகர பெண்கள் எல்லாம் ரங்கநாதனத்திலே மையல் கூறுகிறார்கள். மன்மத பானம் அவர்களை பாதிக்கிறதாம். அந்த மன்மத பானமானது செம்மை நிறமாக இருக்கிறதாம். எனவே இந்த பத்மராக ஒளிதான் மன்மத பானமாக இருக்கிறது, அந்த பெண்களை வருத்துகிறது என்று பேசுகிறார். பாதுகையே நின் பத்மராகம்
மாதர்கட்கு மன்மத தாபம் பாதுகையேனின் பத்மராகம் மாதர்கட்கு மன்மத தாபம் மன்மதனின்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதாகும் மன்மதனின்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதாகும் அங்காள ஜாலை இவ பத்மராகை சிங்கார யோனே ஜலனசிய தீப்தை அங்கார ஜாலை இவ பத்மராகை பசியந்தி ரங்கே சோபாது கேத்வம் பௌரங்கனா ஸ்பரிசித ரங்க பாதம் பௌரங்கனா ஸ்பரிசித ராக பந்தம் பாதுகையேனில் பத்மராகம் மாதர்கட்கு மன்மத தாபம் மன்மதன் என்றும் காதல் தீயே மயக்கும் செம்மை வண்ணமதரும் காதல் நிறம் சகப்பு. இங்கே ராகம் தாமசகுணம் ராஜசகுணம் சத்துவகுணம் என்பார்கள். ராஜசகுணம் தானே காதல். எனவே செம்மை வண்ணத்தை இங்கே காட்டப்படுகிறது. எனவே மன்மதனுடைய அந்த தாபமானது பத்மராகமாக இங்கே விழுகிறதோ என்று பேசுகிறார். எப்படிப்பட்ட கற்பனைகள், எப்படிப்பட்ட கற்பனைகள்! கனியான உலகம் அது, தேசிக உலகம். அதிலே ஈடுபட்டவர்களுக்கு காலாளும் கண் சுழலும் நெஞ்சு அழியும் என்று அற்புதமான உலகம். 587வது பாசுரம். மணி பாதுகையேனி மலரும் விடியல் தான் மலவு அருகிறது மலரும் மலர்கிறது மணி பாதுகையேனி மலரும் விடியல் தான் மலர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவார் ஸ்ரீரங்கச் சூரியனும் சித்தம் சிறுகாலை நீ ஸ்ரீரங்க சூரியனும் சித்தம் சிறுகாலை நீ மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தான் மலர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவார் ஸ்ரீரங்க சூரியமும் சித்திரம் சிறுதாலை நீ மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தங்கேக சூரியோ தயபூர்வ சந்தியம் ஐவாமி தோஷ பதமஸ்யகேதும் தமோபகம் சம்ஸ்கிருத பத்மராகம் அசேஷவந்தியம் மணி பாதுகேத்வம் ரங்கேச சூரியோதய பூர்வ சந்தியா. 587வது பாசுரத்திலே பூர்வ சந்தியாக பூர்வா சந்தியா பிரவர்த்தத்தை என்று சொல்வார்கள் அல்லவா. சித்திரம் சிறுகாலை அழகால வார்த்தை, ஆண்டாளுடைய வார்த்தை. காலை சிறுகாலை சித்திரம் சிறுகாலை பூர்வா சந்தியா ஸ்ரீரங்க சூரியன் வருவதற்கு முன்னாலே அந்த பாதுகை அதிலே இருக்கிற பத்மராகம் கதிரவன் குணதிசை சிகரம் வந்தடைந்தான். வருவதற்கு முன்னாலே செவ்வானம் மணி பாதுகையே நீ மலரும் விடியல்தான் மயர்வு அருகிறது மலரும் மலர்கிறது செம்மை பரவுவதால் உன்னை வணங்கிடுவ அர்ஜம் விடுவதற்காக ஆந்திர மறையோர்கள் காத்திருக்கிறார்களாம். ஸ்ரீரங்க சூரியமோ சித்தம் சிறுகாலை எப்படியாவது பத்மராக வண்ணமானது கொண்டாடப்படுகிறது. 588வது பாசுரம். பாதுகையேனில் பத்மராக ஒளிக்கதிர்கள் பாதுகையேனில் பதுமராக ஒளிக்கதிர்கள் பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்ததம்மா பல காலமாய் சேர்ந்த பாவக்கடலையே அடியறவற்றடிக்கும் காலாக்னியானதம்மா பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்ததம்மா பாவக்கடலையை அடியறவற்றடிக்கும் கால அக்னியானதம்மா கதிர்மதியம் போல் முகத்தான் என்பது போல இரண்டு விதமான நேர்மாறான தன்மையை இங்கே காட்டுகிறார் சுவாமி.
பாதுகையே நின் பதுமராக ஒளிக்கதிர்கள். பரம நடிகருக்கு துளிவண்ணம் தந்ததம் செம்மையிலே பல செம்மை, கருப்பிலே பல கருப்பு, மஞ்சளிலே பல மஞ்சள், ஒளிர் நீளம், நல்ல நீளம், கருப்பு நீளம், பிள்ளை சொல்வோம். ஒரு வேடிக்கையா சொன்னார், எல்லா நிறங்களுக்கும் டார்க் என்பதை சேர்த்து டார்க் கிரீன், டார்க் ப்ளூ, டார்க் ரெட் என்றெல்லாம் சொல்லுவார்களாம். அது மாதிரி இங்கே எம்பெருமானுடைய அந்த அழகு 88வது பாசத்துல இரண்டு விதமான துளிர் வண்ணம் காலாக்னி, பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தந்தது பதுமராக ஒளிக்கதிர்கள், பாதுகையின் ஒளிக்கதிர்கள், பதுமராக ஒளிக்கதிர்கள், பரம நடிகளுக்கு துளிர் வண்ணம் தருகிறது. அதே சமயத்திலே அடியாருடைய பாவத்தை போக்கும் பொழுது பல காலமாய் சேர்த்த பாவக்கடலதையே அடியறவற்றடிக்கும் காலாக்னியானதம். இப்படியாக பத்மராக ஒளியே துளிராகவும் காலாக்னியாகவும் காட்டப்படுகிறது 588. 589வது பாசனத்திலே இதே பதுமராக வண்ணமானது பரமநடி மலர்களுடைய செந்தாமரையோடு ஒப்பிட்டு பேசப்படுகிறது. பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பளபளக்கும் செவ்வண்ணம் என்றும் மதன் வண்ணோ. பாதுகையே பரமநடி மலர்கள் செந்தாமரையே, பல பழக்கும் செவ்வண்ணோ என்றும் அதன் வண்ணம். பாதுகையும் பதுமராக கற்கள் இணைவதனால் பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும், பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும். பாலசூரியன் பதுமராக கற்கள், பாதுகையே பரம நடிமலர்கள் செந்தாமரையே, பொற்றாமலையே போற்றும் பொருள் கேளாய் எம்பெருமானுடைய திருவடி. கைவண்ணம் தாமரை, கைவண்ணம் மட்டுமா தாமரை, அடியும் மத்தே அவினலே. பாதுகையே பரம நடிகை செந்தாமரையே, பல பழக்கும் செவ்வண்ணம் என்றும் அதன் வண்ணம். பாதுகையும் பதுமராக கற்கள் இணைவதனால் மேலும் ஒரு செம்மை சேருவதனாலே பார்ப்பதற்கு இரு மடங்கு பதும வண்ண சுடர் தோன்றும், இரு மடங்கு அதிகமாக செம்மையோடு செம்மையாக செம்மையான செம்மையாக இருக்கிறது. 591வது பாசுரம், திருமகளின் துணையுடனே திருவரங்கிடமுடனே ஒரு குறையும் வாராது உலகத்தை காத்தொழுகின்றார். திருமகளின் துணையுடனே திருவரங்கிடமுடனே ஒரு குறையும் வாராது உலகை காத்தருகின்ற எனும் புகழம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது பாதுகையும் செம்மணிகள் பவழமென சிறக்கிரவி. கடலை போல இருக்கிறதாம் எம்பெருமானுடைய அற்புதமான புகழாகிய கடல், புகழ்கடல். திருமகளின் துணையுடனே திருவரங்கள் திடமுடனே, பெருமானுக்கு பெருமையே பிராட்டியால் தானே. திருநிலை செல்வன் தேரேன் திருவில்லா தேவர் என்று சொல்வார். திருமகளின் துணையுடனே திருவரங்கள் திடமுடனே ஒரு குறையும் வாராது உலகத்தை காத்தருகின்ற யோகக்ஷேமம், சர்வலோக யோகக்ஷேமம் பிராட்சியோடு எம்பெருமான் காத்துக் கொண்டிருக்கிறான். எனும் புகழாம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது அந்த புகழ்கடல் பாதுகையின் செம்மணிகள் பவழமென சிறக்கிறது. அந்த புகழ்கடல் எம்பெருமான் இந்த உலகத்தை காக்கிறார், காப்பாரார் கடல் வண்ணா. எனவே எம்பெருமான் தான் காக்க வேண்டும். பொய் ரட்சதி ரட்சகைக்கும் மண்யேகி
அந்த புகழை புகழிலே அந்த புகழ் கடலிலே இருக்கிறானா எம்பெருமான் அந்த கடலிலே பவளங்கள் போல இந்த பதுமராக சுடர்கள் பாதுகையின் பதுமராக சுடர்கள் மிளிர்கின்றன என்று பேசுகிறார். திருமகளின் துணையுடனே திருவரங்கத்திடமுடனே ஒரு குறையும் வாராது உலகை காத்தொழுகின்ற எனும் புகழாம் கடல் அதுவே எங்கும் பொங்கிடும் போது பாதுகையில் செம்மணிகள் பவழமென சிறக்கிறது. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணத்வை சக்கரவர்த்தி தனூஜாய சர்வபூமாய மங்களம் திறந்திரும் ஞான சிங்கம் சீர்மிகும் குணங்கள் கோட்டம் வேதாந்த குருவாய் தோற்றம் வெங்கடநாதன் போற்றி லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே பூயா நித்ய ஸ்ரீ நித்திய மங்களம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.